நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. Hi guys, so happy to see you all again. இந்த இன்ஸ்டாவை நான் எவ்வளோ மிஸ் பண்ணனா வந்து அதுக்கு சான்ஸே இல்லை. ஒரு 2 மாதம் என் கையை கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் வந்து நான் என்ன நடந்தாலும் வந்து ஒரு போஸ்ட் போட்டு ஸ்டோரி போட்டு ஒரு காஃபி குடிச்சா கூட காஃபி அப்படின்னு சொல்கிற ஆள். பட் 2 மந்த்ஸ் வந்து நிஜமாலே உங்கள் எல்லாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். எஸ், சர்வைவர் கேம் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே எதுக்கு இப்போ இந்த வீடியோனா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் சில பேர் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கீங்க, அதுவும் ஃபைனல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் வந்து என்னை திட்டி தீர்த்திட்டு இருக்கீங்க. பட் உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை. ஏன்னா வந்து நானாக இருந்தாலும் நேற்று அந்த ஃபைனல்ஸ் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது எனக்கே வந்து விஜயலட்சுமி அப்படின்ற அந்த சர்வைவர் மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு. பட் அங்கே காட்டினது மட்டும் இல்லைல்ல, இப்போ வந்து நான் இங்கே பேச போகிறது கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறது நான் ஒரு ஆடியன்ஸாக உங்கள் சைட்லேருந்து நான் எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி நான் சொல்ல போகிறது ஏன் சைட்லேருந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்றதுக்காக தான். இவங்கள நிறைய பேரோட கோபம் என்னென்னா, ஏன் உமா பற்றியே செகண்ட் ஃபைனல்ஸாக கூட்டிகிட்டு போகல, அண்ட் ஏன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை செலக்ட் பண்ணீங்க, ஏன் முருகில் குத்துனீங்க அப்படின்றது தான். எனக்கு வந்து உமாவை தான் கூட்டிகிட்டு போகணும்னு. இன்ஃபேக்ட் உமா என்கிட்ட பேசக்கூட இல்லை, என் முன்னாடி வந்து நின்னப்பே நான் சொல்லிட்டு உமா நீ என்கிட்டலாம் எதுவும் பேசிடாத, நான் ஒன்று தான் கூப்பிட்டு போவேன், அது வந்து மனசுலேருந்து வந்தது. ஓகேயா, அப்போ ஏன் மாற்றுனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துலேருந்து ட்ரைபல் கவுன்சிலுக்கு போய் ஒரு 3 மணி நேரம் நடுவில் இருந்தது. அந்த 3 மணி நேரத்தில் நிறைய விஷயம் வந்து தெரிய வந்துச்சு, நிறைய விஷயம் நடந்தது. அது எப்பயுமே வெளியில் வராது வீட்டுக்காரங்க, நானும் சொல்ல மாட்டேன். எதுக்கு இவங்க கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கு இருந்தது. நிமிஷம் நினச்சி பாருங்களேன், இப்போ வந்து எனக்கு தான் பவர் இருக்குது, நான் யார் வேணாலும் கூப்பிட்டு போகலாம், யாரும் எனக்கு கேள்வி கேட்க முடியாது. அப்போது நான் அங்கே போய் உட்காந்துட்டு யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் அங்கே போய் உட்காந்துட்டு மனசாக கூப்பிட்டுக்கலாம். நான் எதுக்கு உமா பத்தி கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல போய் மாற்றணும்? இது இப்படி பண்ணால் எனக்கு எவ்வளோ என் மேலே எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வரும்னு தெரியாத அளவுக்கு இல்லை நான். அது வந்து அது கண்டிப்பாக வந்து அது பெருசாக்குவாங்க அவங்க, அது ஒரு அது அது ஒரு வேறு மாதிரி போய் முடியும்னு இவ்வளோலாம் கேல்குலேட் பண்ணாமல் இருக்கிற ஆள் இல்லை. அண்ட் அதெல்லாம் அப்போ வந்து நான் பண்ணது வந்து ஒரு லீனியரான விஷயம், நான் பிளான் பண்ணி பண்ண விஷயம் இல்லை. நான் அவரை தான் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், என் காதுக்கு வந்த விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லைன்னு தோணுச்சு. அதனால தான் அதுவும் நான் வந்து உமா கிட்டே போய்ட்டு நான் ஒன்று தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சாருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு நான் வனசா அப்படி சொல்லலை. நான் சொன்னது வந்து அதுக்கு முன்னாடியே வந்து உமா தெரியல, உமா மாறலாம், ஐம் கன்ஃபியூஸ்ன்னு சொன்னேன், அதனால தான் போய் மாற்றினேன் உள்ள. அண்ட் ஆல்சோ நான் வந்து உமாவை அவுட்டோர் பண்ணல, எலிமினேட் பண்ணல, கேமுக்கு தூக்கி வெளியில் போடல. நான் ஃபைனலைஸ் என் பக்கத்தில் ஒரு சேஃபான பிளேஸ் இருக்குது, அதுக்கு ஒருத்தவங்க நான் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டேன். அண்ட் அவங்க ரெண்டு பேருமே இன்னும் கேமில் தான் இருந்தாங்க. நான் எப்படி மர்ஜருக்குள்ளே வரும்போது நான் விளையாடி உள்ளே வந்தனோ அந்த மாதிரி விளையாடி உள்ளே வரலாம். சி, உமா பொறுத்த வரைக்கும் என்னது, அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு வந்து நான் அண்ணனை ஜெயிக்க வைக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க ரெண்டு பேரும் வெளில போனதுக்கப்புறம் கூட எந்த இம்யூனிட்டியுமே வந்து அவர் ஜெயிக்கலை. சொல்லப்பட்ட காரணம் வந்து எனக்கு இந்த ஜெயிக்க வரல, எனக்கு கேமை விட்டு வெளில போனோம், இவ்வளோ விஷயங்கள் எனக்கு போயிட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் மை ரீசன் நாட் டு சூஸிங், எனக்கு வின் பண்ணணும் அந்த ஒரு விஷயமும் வின் பண்ண மட்டும், அது மட்டும் இல்லை, 3-4 விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து நான் பண்ண ஒரு லீனியரான விஷயம். இது முதுகில் குத்துறது இல்லை, முதுகில் குத்துறது எடிட்டிங்ல அப்படிதான். இன்ஃபேக்ட் வந்து அன்லிஸ்டாக உள்ளே உட்காந்துருந்ததில் ஒருத்தர் வந்து உள்ளே வரத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க யாரை கூட்டிகிட்டு போறீங்கன்னு. நான் உமான்னு சொன்னப்போ வந்து ஐஸ்வர்யா நந்தா இவங்களோட ஹோட்டலில் உமாவுக்கு போகும், யோசிச்சுட்டு பண்ணுங்க, ஸ்மார்ட்டாக விளையாடுங்கன்னு சொல்லி தான் உள்ளே வந்து உட்கார்ந்தாங்க. ஆனால் வந்து உள்ளே பண்ண விஷயங்கள் வேறு, எடிட்டில் காட்டின விஷயங்கள் வேறு. இன்ஃபேக்ட் நான் இதை வந்து நான் அஜித் சருக்கு முன்னாடியே கேட்டேன், அவங்களை வந்து நான் அங்கேயே எக்ஸ்போஸ் பண்ணேன், இந்த ஃபுட்டேஜ் எதுவுமே வரல. இன்ஃபேக்ட் என்ன அதாவது நான் பண்ணது ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கான ஃபுட்டேஜ் எங்கேயுமே இல்லை. பட் இட்ஸ் ஓகே, மேபி வந்து நான் வின்னர் அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த நேம் எனக்கு கொடுக்க வேணாம், எனக்கு வந்து காசு வந்துச்சு அந்த நேம் தேவையில்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் இதுதான் நடந்தது, பிட்ரேயல் அப்படின்றது இல்லை, அது வந்து என்னுடைய கேம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லிட்டு, நிலன் கார்டை ப்ளே பண்ணி நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு அதை மட்டும் வச்சுட்டு வின் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க.
ஃபைனல்ஸில் ஸ்பீச் கொடுக்கும்போது எதுக்காக பண்ணுறோன்னு பேசணும். அந்த நான் பேசின நிறைய விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம். பட் என்ன இது மட்டும்தான் போட்டிருக்காங்க ஃபைன் ஓகே. பட் அதுக்காக வந்து நான் நிலனோட அம்மா அப்படின்றதுக்காக மட்டும் நான் இந்த கேம் ஃபுல்லாக வரல. எனக்கு இம்யூனிட்டி எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது நீங்கள் நில நம்மவா இருந்தாங்க இம்யூனிட்டிலாம் யாரும் எனக்கு கொடுக்கல. நீங்கள் நில நம்மவா அவங்கள ஓட் அவுட் பண்ண மாட்டேங்கன்னு யாரும் சொல்லலை. நான் என்னுடைய டேலண்ட் வச்சு நான் அங்கே அவ்வளோ தூரம் வந்தேன், என்னுடைய எஃபர்ட் போட்டு வச்சேன் வந்தேன். ஃபைனல்ஸில் ஸ்பீச்சில் நம்ம எதுக்காக வந்தோம், யாருக்காக விளாட்றோம் அப்படின்னு பேச வரும்போது நான் நிலனோட பேரை எப்படி இருக்காமல் இருக்க முடியும்? உள்ள நடந்த விஷயங்கள் வெளியில் வரவே வராது, யாரும் பேச போகிறதில்ல. ஆனால் என்ன சொல்கிறது, எதுவும் சொல்ல வேணாம். பட் என்ன சொல்ல வரேன்னா, உள்ளே இருந்த ஜூரிக்கு தெரியும், மீன் உள்ளே இருந்த கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியும் யார் எப்படி விளாண்டாங்க, யார் பின்னாடி யார் இருந்தாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதனால தான் எனக்கு ஓட் வந்தது. உங்கக்கிட்ட இருக்க இந்த கோபம், அதாவது பிட்ரே பண்ணிட்டேன்றது, நீங்கள் பார்த்த அதே விஷயங்கள் தான் உள்ளே வந்து என் கூட இருந்தவங்களும் பார்த்தாங்க. பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்துச்சு, அதையும் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு இருக்க கோபத்தில் 5% அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க வந்து இதே பிட்ரேயல், இதே வந்து ஏமாத்திட்டா, இவ தப்பு, இவ வந்து ரொம்ப கேவலமானவன் நினச்சிருந்தா, எனக்கு ஒரு ஓட்டு கூட வந்திருக்காரு. அதாவது மாம்னு சொல்லி தான் இங்கே யாரையும் வந்து, அதாவது வாட் ஆர் இட் இஸ், யுவர் பேட் உமன், ஆனால் யுவர் மாம் ப்ளீஸ் டேக் இட்லாம் கொடுக்கல. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.